விண்ணும் மண்ணும் வந்தது அவரால்தான், காற்றும் கடலும் வந்ததும் அவரால்தான், நீரும் நிலமும் பிரிந்தது அவரால்தான், இரவும் பகலும் அமைந்ததும் அவரால்தான், வீசும் தென்றலும் அவரால்தான், பேசும் மொழியும் அவரால்தான், காற்றும் மழையும் அவரால்தான், கோடை வெயிலும் அவரால்தான், புலர்ந்திடும் யாவும் அவரால்தான், புதுமைகள் அனைத்தும் அவரால்தான், 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 அவரால்தான். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். அன்புமிகு சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே லூக்கா நற்செய்தியிலே 18:18 வசனத்திலே வருகின்ற இந்த வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது பலருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றலாம். உள்ளவருக்கு கொடுக்கப்படும் என்றால் ஏற்கனவே செல்வங்களை சேமித்து வைத்திருப்பவர்களுக்கு மேலும் செல்வங்கள் கொடுக்கப்படும் என்பதல்ல, மாறாக நேர்மையான நல்ல இதயங்களில் விதைக்கப்பட்ட இறைவார்த்தையை தங்களுடைய வாழ்க்கையில் தியானித்து அவற்றை செயல்படுத்துகின்ற போது விதைக்கப்பட்ட இறைவார்த்தை அவர்களது வாழ்க்கைக்கு மேலும் வளமையை கொடுக்கிறது. ஆனால் பலர் இதை தங்களது மனங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது, அவை வளமையை கொடுக்கும் என்று எண்ணிக்கொண்டு அதை வாழ்ந்து காட்ட முயற்சி செய்யாமல் இருக்கின்றனர். நாளடைவில் மனங்களில் இருந்து இறைவார்த்தை மறைந்து விடுகிறது. ஆக உள்ளதும் இவர்களிடமிருந்து எடுக்கப்படுகிறது. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, முல்லா தன்னிடமிருந்த ஒரு கழுதியை விற்க முடிவு செய்தார். எனவே ஒரு ஏலக்காரனை அணுகி தன்னுடைய கழுதியை விற்றுத்தரும்படி கேட்டார். கழுதையை சந்தையின் நடுப்பகுதிக்கு அழைத்துச் சென்ற அந்த ஏலக்காரன் கழுதையின் பெருமையை ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான். முல்லாவால் நம்ப முடியவில்லை. தன்னிடமிருந்த கழுதையின் பெருமையை இதுவரை அறியாமல் இருந்துவிட்டோமோ என்று எண்ணி தன் கழுதையை ஏலக்காரனிடமிருந்து மீட்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். நம்மில் பலர் முல்லாவைப் போல்தான் நம்மிடமுள்ள திறமைகளின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாராவது ஒரு சிலர் அந்த திறமைகளை சுட்டிக்காட்டி பாராட்டும் போதுதான் நாம் நமது மதிப்பை உணர ஆரம்பிக்கிறோம். இல்லையேல் நமது திறமைகளை மூடி வைத்து நமக்கும் பிறருக்கும் பலன் தராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை. நம்முள் இருக்கும் விளக்காகிய திறமைகளை மூடி வைக்காமல் அவற்றை பிறரது வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் எண்ணத்தோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இன்னொரு நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக தந்திருக்கிறேன். உம்மை போற்றுகிறோம், உம்முடைய பெயரை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வந்த நன்மை தரங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் பிரச்சனைகள் தீமைகள் எங்களை சுற்றி இருக்கிறது, பயங்கரத்துக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தாரும். எங்களை கரம் பற்றும் ஆண்டவரே, நாளை என்ன நடக்குமோ என்ற ஒரு பீதியிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆறுதலும் சக்தியும் தாரும். ஆண்டவரே, நீர் எம்மோடு இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு மக்களின் மனங்களிலும் விதைத்துவிடும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். நீயும் நானும் இருப்பது அவரால்தான், உறவும் பகிர்வும் பிறந்ததும் அவரால்தான், மொழியும்
அவரால் தான் எளிய மனதும் அவரால் தான்.